அத்தியாயம் 2. வாங்க, இன்னைக்கு மது இல்லையே, புதுசாக எலா சிட்டு ஒன்று வந்திருக்கு. இன்னைக்கு அது உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கு போல என சினிங்கி கொஞ்சினால் முழு அலங்காரமும் இதழில் சிவப்பு சாயமும் கொண்டையில் நாலு முழம் பூவும் சுற்றி மினுக்கி நின்ற அந்த நடுத்தர வயது பெண்மணி. இந்த சம்பாஷணைகளில் தெரிந்திருக்கும் இது என்ன மாதிரியான இடம் என்று. மது எங்கே போயிருக்கா? இறுகிய நிலையில் நிகேதனின் முகத்தில் யோசனை ரேகைகள். அவளை இன்னொரு பாட்டி கூட்டிட்டு போயிருக்கான், வர நேரமாகுமே. என்ன புது மாப்பிள்ள போல இருக்கீங்க, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு போல இருக்கு, பொண்டாட்டி இருக்கும்போது இங்கே வந்திருக்கீங்கண்ணா என்று இழுத்தவளின் முகத்தில் கேலியாய் புன்னகை மிளிர அவளை எரிக்கும் பார்வையை பார்த்தான். சற்றென்று முகபாவனையை மாற்றியவள், அது நான் தான் சொன்னேன்ல, ஒரு முறை இங்கே வந்துட்டா அப்புறம் நீங்களே நினைச்சாலும் திரும்ப வராமல் இருக்க முடியாதே, நம்ம சேவை அப்படி என்று பெருமை பீற்றி ஒரு வாராக சமாளித்தாள். புதுசாக பொண்ணு இருக்கான்னு சொன்னியே, எங்கே அவ? பேச்சை கத்தரித்தான். இதோ அந்த ரூம் தான், ரொம்ப சின்ன பொண்ணு, பார்த்து பக்குவமாக கையாளுங்க என்று சிரிங்கியவள் ஒரு பெருந்தொகையை அந்த பெண்ணிற்கு விலையாக சொல்ல சட்டை பாக்கெட்டிலிருந்து காசை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு அந்த அரைப்பக்கம் சென்றவனை பெருமூச்சுடன் வெறித்தாள். அந்த பெண்மணி அவன் உருண்டு திரண்ட வாட்டசாட்டமான முரட்டு உடலும் விடைத்த புஜங்களும் நரம்புகள் முறுக்கேறிய அவன் கரமும் சிரிக்கவே செய்யாத அவன் இதழ்களும் அடர்ந்த மீசையும் அழுத்தமான கண்களும் கண்டு அந்த பெண்மணிக்கு வயது வரம்பு பாராமல் ஒரு மோகம்தான். அதிலும் இன்று வேட்டி சட்டையில் இன்னும் கம்பீரம். ஒரு பெண்ணை கடந்து செல்கையில், கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறியே ஜோரா என்று அவன் காதுகள் கேட்கும்படி சத்தமாக பாடினாள். உரச முயன்றால் அவன் விழிகள் தீப்பற்றும். எப்போதும் அவன் தேவை அவள் மட்டுமே. எந்த பெண்ணை காட்டினாலும் அவன் உதடுகள் மது என்ற ஒற்றை பெயரை மட்டுமே உச்சரிக்கும். இன்று உலக அதிசயம், புதிதாக வேறு பெண்ணை கேட்டிருக்கிறானே. கன்னத்தில் கை வைத்து ஆச்சரியம் குறையாமல் அந்த பெண் அவனை பார்க்க, அவனோ அந்த தாழ்பால் போடப்பட்டிருந்த அரைக்கதவை புருவம் நெறித்து யோசனையுடன் திறந்தான். வெளிப்பக்கம் பூட்டியிருந்த கதவு அவன் சந்தேகத்தை கிளப்ப தலையை சாய்த்து உள்ளே எட்டி பார்த்தான். சுவற்றில் ஓரம் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணிற்கு 15 வயது மிகாது. வெளிச்சம் அறைக்குள் வருவதைக் கண்டு விரிட்டென நிமிர்ந்தாள் அந்த குட்டி பெண். வெளியே ஒரு ஆண் பார்க்க கடுமையாக இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை அவன் மேல். அண்ணா அண்ணா, என்னை விட சொல்லுங்கண்ணா, எனக்கு பயமா இருக்கு என தோள்பட்டையை குலுங்க தேம்பி தேம்பி அல அவன் கற்பாறை முகத்திலோ எந்தவித உணர்வுகளும் இல்லை. ஐயோ, இவனுக்கும் என் மேல இறக்கம் இல்லையா? மனதிற்குள் கிளி பரவியது அவளுக்கு. அவளை பார்த்து கொண்டே உள்ளே சென்று கதவை சாத்தினான் நிகேதன். அதன் பின் கேட்டவை எல்லாம் அந்த பெண்ணின் அழுகை சத்தங்களே. தனியாக அமர்ந்திருந்த அமிர்தாவை கண்டு தங்களுக்குள் கிசுகிசுப்பதும் பொய்யாக சிரிப்பதுமாக அங்கும் இங்கும் அழிந்து கொண்டிருந்தனர் திருமண வீட்டிற்கு வந்த உறவினர்கள். அதுல்யாவிற்கும் நிவேதனுக்கும் ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டு பால் பழம் கொடுக்கப்பட்டது. ஓரமாக அமர்ந்து அந்த காட்சியை சோகம் இலையோடு பார்த்து கொண்டிருந்தாள் அமிர்தா. சோகத்தை மறைக்க வேண்டிய கட்டாயம், இல்லையேல் உனக்கு வயிற்றுச்சல் என கரம் வைத்து பின்னால் சொல்லம்புகளால் சாடக்கூடும். நமக்கு இதுக்கெல்லாம் கொடுப்பனை இல்லை. இதுக்கு மட்டும் இல்லை, எதுக்குமே கொடுப்பனை இல்லை. உள்ளுக்குள் விரக்தியாக சிரித்து கொண்டாள். அன்னையும் தந்தையும் கூட அதுல்யாவையே சுற்றி சுற்றி வந்து கவனித்துக் கொள்வதைக் கண்டு மனம் வெம்பித்தான் போனாள். நான் என்ன அனாதையா என ஓவென சத்தம் போட்டு கதற தோன்றியது. தனியாக அமர்ந்திருக்கும் மகளை நெருங்கி பேசினால் மாப்பிள்ளையின் சுயரூபம் பற்றி ஏதேனும் உளரக்கூடும், உண்மை தெரிந்து போகும். பிறகு மகள் திரும்ப வீட்டிற்கே வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவர்களுக்கு. தூரத்திலிருந்து விருந்தாளி போல் சிரித்து கொண்டாள் அவள் அன்னை ஆரவல்லி. அதுல்யா நிவேதன் இருவருக்கும் ஓய்வெடுக்க அனுப்பப்பட்டனர். இவள் ஏதோ வீட்டை விட்டு ஓடி வந்த பெண் போல் அம்ரு ஒரு ஓரமாக அமர்ந்திருக்க அனைவரின் பார்வையும் மிக ஏளனமாக அவள் மீது படிந்தது. கணவனை பொறுத்தே மனைவிக்கு மரியாதை வழங்கப்படும் புகுந்த வீட்டில் தாலி கட்டி வந்தவளை மனைவி என்று மதிக்காது அவன் சென்றுவிட மற்றவர்களுக்கு அவள் மீது நன்மதிப்பு எப்படி வரும்? அதுவும் நிகேதன் குணம் ஊரே அறியுமே. தேவ நிகேதன் அவன் முழு பெயர். தேவா பொண்டாட்டி என தெரியாதவர்களுக்கு ஒருவித ஏளனத்துடன் உறவினர்களால் அறிமுகம் செய்யப்பட்டாள். கன்னத்தில் கை வைத்து அவர்கள் பேசும் பேச்சில் கூனி குறுகி போனாள் பெண்ணவள். அம்மா இங்கே வாயே, என் பக்கத்தில் நின்று என உரிமையாக அன்னையிடம் செல்லும் கொஞ்சம் அருகதையெல்லாம் அவளுக்கு இருக்கவில்லை. தூரத்தில் அம்மாவின் இடுப்பில் தலையை முட்டி கொஞ்சிக் கொண்டிருந்தாள் அதுல்யா. அட, நீ ஏமா இங்கே உட்காந்துருக்க? போ, கொஞ்ச நேரம் போய் ஓய்விடு
எழுப்பிவிட்டாள் அவள் மாமியார் ராதா. இப்போதுதான் சீராக சுவாசிக்கும் உணர்வு, நூறு விழிகள் தன்னை துளைத்து கூறு போடுவதிலிருந்து தன்னை காப்பாற்றிய மாமியாரை கடவுளாக பார்த்தாள் அவள். ராதா அவளை அதுல்யாவின் அறைக்கு கொண்டு விட கட்டிலில் அமர்ந்து ஃபோன் பார்த்து கொண்டிருந்தால் மாமியாரை பார்த்தவுடன் மரியாதையின் நிமித்தம் எழுந்து நின்றாள். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க, சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் ராதா. கட்டிலில் வந்து சோர்வாக அமர்ந்தாள் அமிர்தா. அவளை ஏற இறங்க பார்த்த அதுல்யா, எங்க உன் புருஷன்? எல்லாம் தெரிந்து கொண்டே அந்த கேள்வியை கேட்டாள். இதெல்லோரம் மின்னிய ஏளன புன்னகையுடன் வெறுமையான பார்வையொன்றை அவள் புறம் வீசியவள், தெரியாது என்றாள் உள்ளிறங்கிய குரலில். தெரியாதா? உன்கிட்ட சொல்லிட்டு போகல? ஒரு கழுத்து படுத்து கைகளை தலைக்கு அண்ட கொடுத்தபடி கேட்டவளுக்கு நிச்சயமாக தந்தை தங்கையின் மனதிற்குள் உள்ள ரணத்தை குத்தி கிளறும் எண்ணம்தான். அக்கறையாக விசாரிப்பது போல் அடுத்தவர் வேதனையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் அக்கம் பக்கம் வீட்டினர் போல, எப்போதும் நாம் கஷ்டப்பட விருப்பப்பட்டு ஆறுதல் சொல்லும் உறவினர் போல. அவள் அழுதால் இவள் சிரிப்பாள், பெற்றோர் வளர்ப்பு அப்படி. நியாயமாக பார்த்தால் மூத்தவன் நிகேதனுக்கு தான் அக்காலை கட்டி கொடுத்திருக்க வேண்டும். மாப்பிள்ளை வீட்டின் குடும்ப புகைப்படத்தை காட்டி அதுல்யாவிடம் கருத்து கேட்க, எனக்கு எல்லா விதத்திலையும் நிவேதன் தான் பொருத்தமா இருப்பாரு. பெரிய பையன் பார்க்கவே முரட்டுத்தனமா தெரிகிறாரு. குணம் வேலை எதுவுமே சரியில்லை. வீட்டில் தண்ட சோறு தின்னுக்கிட்டு ஒருத்தி உட்கார்ந்துருக்காளே, அவளுக்கு வேணா அந்த அதிரூப சுந்தரனை கட்டி வைங்க என்று நக்கலடித்தாள். அவளுக்கு கரிய நிறத்தில் உயரமான வாட்டசாட்டமாக வளர்ந்து நின்ற தேவநிகேதனை விட மிதமான உயரத்தில் சிவந்த நிறம் கொண்டு சாக்லேட் பாய் போல ஜீவ நிவேதனை ரொம்பவும் பிடித்தது. அது மட்டும் காரணமல்ல, தன் தகுதியுடன் ஒத்துப்போகும் நிவேதனின் படிப்பு வருமானம் எல்லாம் இவன்தான் தனக்கானவன் என முடிவெடுக்க வைத்தது. நாங்களும் இதைத்தான் நினைச்சோம், நீ சொல்லிட்ட என்று அப்பா வெங்கடேசன் சிரித்தபடி மாப்பிள்ளைகள் இரண்டில் மிச்சமான ஒன்றை அமிர்தாவுக்கு ஒதுக்கினார். இங்கே இப்படி என்றால் அங்கே அதைவிட கொடுமை. சிறியவனுக்கு திருமணம் செய்யவே பெரியவன் மனமேடையில் நிறுத்தப்பட்டான். அதுவும் பலவித எமோஷனல் பிளாக்மெயில்களுக்கு பிறகு. அவர்களும் அதுல்யாவைத்தான் நிவேதனுக்கு கேட்க நினைத்து தயங்கி நின்றனர். அதற்குள் பெண் வீட்டினர் விஷயத்தை போட்டு உடைத்தது கூடுதல் சிறப்பு. ஆக தனக்கு வரப்போகும் இணையை பற்றி எந்த தகவலும் அமிர்தாவுக்கும் தெரியாது, தேவநிகேதனுக்கும் தெரியாது. கருத்துகளும் கேட்கப்படவில்லை, அவர்களின் விருப்பத்திற்கும் மதிப்பு கொடுக்கப்படவில்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி, நிவியோட அத்தை பொண்ணு சாரு இருக்கால, அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அவ சொன்ன விஷயத்தை கேட்டு ஆடி போயிட்டேன். பேய்கதை சொல்வது போல் ஆரம்பித்தாள் அதுல்யா. என்ன விஷயம்? உணர்வுகள் துடைத்த முகத்துடன் கேட்டாள் அம்ரு. தன்னை அள வைப்பதற்கு தன்னை வருத்துவதற்கான பேச்சு தானே இது? அக்காலை பற்றி தெரியாதா என்ன? சாருக்கு தான் உன் புருஷனை கட்டி வைக்கிறதா இருந்துச்சான். கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் அந்த பொண்ணு மேலேயே மிருகம் மாதிரி பாஞ்சிட்டாரா இந்த மனுஷன்? அதான் அந்த பொண்ணு எனக்கு இவர் வேண்டான்னு சொல்லிடுச்சான். சே, என்ன கன்றாவி, இப்படியெல்லாம் கூடவா மனுஷங்க இருப்பாங்க? நீ எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அம்ரு. அவள் கை கரம் தொட்டு அதீத அக்கறையுடன் முடிக்க அம்ரு எதுவும் பேசவில்லை. அவள் அறிந்த கதைதானே இது? அழுவாள் அலறுவாள் என்று எதிர்பார்த்த அதுல்யாவிற்கு அவள் முகபாவனை தோல்விதான். அதைவிட கொடுமை, கணவனிடம் மனைவி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? கேடு கெட்டவன் என தெரிந்தும் அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்துவிட்டு ஜாக்கிரதையாக இரு என்று கூறிய தமக்கையின் பாசம் புல்லறிக்கைதான் வைத்தது. வழக்கம் போல மனதிற்குள் புன்னகைத்து கொண்டாள் கசப்பாக. மதிய உணவு நிவேதனுக்கும் அதுல்யாவுக்கும் ஜோடியாக உண்டனர், ஊட்டிக் கொண்டனர். அமிர்தாவிற்கு உணவு அறைக்குள்ளேயே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. மாலை வேதை வேளையில் அதுல்யா புதுப்புடவை கட்டிக்கொண்டு கோவிலுக்கு கிளம்ப அதே புடவையுடன் கட்டிலில் அமர்ந்து அவள் கிளம்புவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அம்ரு. அவள் ஆசை கணவன் தான் இன்னும் வீடு வந்து சேர்ந்திருக்கவில்லையே. அவள் ஏக்க பார்வையாவும் பொறாமை வைத்திருச்சல் என்ற பெயரில் பதிவு செய்யப்படும் என்பதை அந்த நொடி மறந்து போய்விட்டாள் பெண்ணவள். நீ கோவிலுக்கு வரல? புடவையை கண்ணாடியினோடே பார்த்து சரிதறி செய்தபடி கேட்க, எங்க அவ புருஷன் இன்னும் வீட்டுக்கே வரலையே என்றபடி பூவை கொண்டு வந்து அதுல்யாவின் தலையில் சூடினாள் ராதா. நீங்க போயிட்டு வாங்க என்றவள் அமிர்தாவை பார்த்து பெருமூச்சொன்றை விட்டெறிந்து அங்கிருந்து சென்று விட்டாள். அதுல்யாவும் நிவேதனும் கோயிலுக்கு சென்று விட்டனர். அறைக்குள் முடங்கி கிடந்தாள் அம்ரு. பிறந்த வீட்டில்தான் அகதி என்றால் புகுந்த வீட்டில் அதைவிட மோசமான நிலை. நல்ல அப்பா அம்மாவை தான் கொடுக்கல, நல்ல புருஷனையாவது கொடு என்று விளக்கு போட்டு வேண்டிய சாமிகள் யாவும் கண்ணை மூடிக்கொண்டனவோ? அடிக்கடி அறைக்கு யாரேனும் வந்து சென்று கொண்டிருந்ததால் மனம் விட்டு கதற முடியவில்லை.
அன்னை தந்தை மறு வீட்டிற்கு அளிக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். துயரமும் வேதனையும் பழக்கமான ஒன்றுதான் என்றாலும் அவள் மலை போல் நம்பியிருந்த எதிர்கால வாழ்க்கை நிகழ்காலத்தில் சூனியமாய் நிற்பதில் சுக்குநூறாக உடைந்திருந்தாள். இரவு சடங்கு. இருவருமே அலங்கரிக்கப்பட்டனர். அலங்காரம் செய்யும் வேளையில் அந்த பெண்கள் பேசிய பேச்சு, அப்பப்பா இவளுக்கு தான் இது முதலிரவு, அவனுக்கு ரகசிய சிரிப்பு. எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? ஆளு வாட்ட சாட்டமா கலையா இருக்கான்ல, அதான் சம்பாத்தியம் இல்லைனாலும் சரின்னு சொல்லியிருப்பா. அவளுக்கு கேட்காதபடி பேசினார்களா அல்லது கேட்க வேண்டும் என்று பேசினார்களா? அவர்களுக்கே வெளிச்சம். அதுல்யா அந்த பெரிய அறையில் கொண்டு விடப்பட்டாள். அடுத்து அமிர்தா. நான் அழைச்சிட்டு போறேன், மாமியார் வந்தார். மற்ற பெண்கள் ஒதுங்கி நின்றனர். அவர் அழைத்து சென்றதோ மோட்டார் ரூம் போன்று சிறிய அறை. அதிர்ந்து போனாள் அமிர்தா. இவ்வளவு பெரிய வீட்டில் அறைகளுக்கா பஞ்சம்? தப்பா எடுத்துக்கதம்மா, அவனுக்கு சொல்லும்படியா எந்த வருமானமும் இல்லை. கொஞ்சமாச்சும் பொறுப்பு வரணும்ல, ரோஷம் வரணும்ல, அதான் இப்படி. நீ புரிஞ்சுப்ப, புத்திசாலி பொண்ணு, இனி நீ தான் அவனை பார்த்துக்கணும். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திடு என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் சிரித்தபடி சென்று விட்டாள் ராதா. இதென்ன அநியாயம்! 29 வருடங்களாய் பெற்று வளர்த்தவர்களால் திருத்த முடியாத தருதலையை நான் திருத்த வேண்டுமா? திருத்து இல்லை அவன்கிட்ட மிதிப்பட்டு சாவு, எங்களுக்கு என்ன? கல்யாணமானா பொறுப்பு வருமா? அதான் பண்ணி வச்சோம், எங்கள் கடமை முடிஞ்சது என்று பொறுப்பு துறப்பு செய்துவிட்டு சென்று விட்டாள் அவள் மாமியார். அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. விழிகளை சுழட்டியபடி அறையை சுற்றி பார்த்தால் பழைய பொருட்கள் ஒரு ஓரமாக தூங்கிக் கொண்டிருக்க இவர்கள் தூங்க கொஞ்சம் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒரு பாய், பக்கத்தில் ஒரு டேபிள் ஃபேன், அவ்வளவுதான். டிவி கூட இல்லை. மேலே சுழலும் மின்விசிறி இல்லை. வெப்பத்தில் குமைந்தது அறை. புடவைக்குள் வியர்த்து ஊற்றியது. அந்த வீட்டில் தன் கணவனுக்கான அங்கீகாரம் அந்த அறையை பார்த்த மாத்திரத்தில் தெரிந்து போய்விட்டது. அந்த பாயில் அமர்ந்து விருப்பம் இல்லாவிடனும் கணவனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். மின்விசிறியை சுழடவிட நெருப்பிலிருந்து வடிகட்டப்பட்ட வெப்ப காற்றை உமிழ்ந்தது அந்த இரக்கமில்லாத காற்றாடி. அணைத்து விட்டால் அறைக்குள் மூச்சு மூட்டியது. இப்போது வெளியே போகவும் முடியாது. தூக்கி வந்து போட்ட மூட்டை போல் கதவை சலேரென திறந்து பொத்தென பாயில் வந்து விழுந்தான் தேவநிகேதன். முழு குடி. எதிர்பாராத நேரத்தில் அவன் விழுந்த வேகத்தில் விருட்டென எழுந்து நின்று வீல் என அலறினாள் பெண்ணவள். அவனோ போதையில் சிவந்த விழிகளுடன் நிமிர்ந்து பார்த்தான் அவளை. அது நிச்சயம் காம பார்வைதான்.